ஈரோட்டில் வஉசி பூங்காவில் காணும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். ஆண்களில் தாயார் அல்லது சகோதரிகளுடன் வந்த 10 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். கை குழந்தைகள் முதல் வயதான பாட்டிகள் வரை வயது வித்தியாசமின்றி பூங்கா பெண்களால் நிரம்பியது. சிலர் தங்கள் பகுதிகளைச் சேர்ந்த பெண்களுடன் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக வந்து காணும் பொங்கலை கொண்டாடினர். உற்றார் உறவினர்களை சந்தித்தும் தோழிகள் தெரிந்தவர்களை பார்த்து நலம் விசாரித்தும் பெண்கள் மகிழ்ந்தனர். கபடி விளையாட்டு, கண்ணாமூச்சி, நொண்டியடித்தல் என்று பெண்கள் தங்களுக்குள் பல போட்டிகள் நடத்தி விளையாடினர். பாடல் திறமை கொண்டவர்கள் சினிமா பாடல்களை பாடி கலக்க, பாட்டிற்கு ஏற்ப சிலர் நடனம் ஆடி கலக்கினர். பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு நிகராக குடும்ப தலைவிகளும் திரைப்பட பாடல்களுக்கு ஏற்ப நடனங்கள் ஆடியும் கொண்டாடினர். சிலர் குழுவாக கோலாட்டம் ஆடியும் பாட்டுக்கு பாட்டு போட்டி நடத்தியும் தங்கள் விருப்பம் போல் விளையாடினர். இதேபோல் திருவாரூர் தியாகராஜர் பெரிய கோவிலில் பெண்கள் பங்கேற்ற காணும் பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முழுக்க பெண்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியால் ஆண்களும் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். குடும்பத்துடன் கூட்டம் கூட்டமாக அவர்களது நண்பர்கள், உறவினர்கள் என சந்தித்துக் கொண்ட பெண்கள் ஒற்றுமையாக அவரவர் இல்லத்தில் செய்த உணவு வகைகளை பகிர்ந்து கொண்டு காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். நாங்க திருவாரூர்ல இருந்து பேசுறோம். இன்னைக்கு சூரிய பகவானை வழிபட்டோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் நல்ல பொங்கல் வச்சு சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லா சொந்த பந்தத்தையும் ஒண்ணு கூட்டி நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். விவசாய நல்லது, ஊர் உலகம் உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும். தண்ணி பொங்கல் அன்னைக்கு நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். சொந்த பந்தங்கள், நண்பர்கள்லாம் எல்லாரும் இங்க வந்து எல்லாரும் தை திருநாளை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடணும். அடுத்து மாட்டு பொங்கலை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடணும். இப்போ காணும் பொங்கலை எல்லாரோடையும் நாங்கள் சின்ன பிள்ளைகளை படித்தவங்களாம் இப்போ எல்லோரும் வந்துருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்காதவங்களாம் இப்போ பார்க்குறோம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு.